ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். உமாஸ் ரெசிபிக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி தக்காளி ரசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. நம்ம தக்காளி ரசம் வந்து மிக்சியில் அரைச்சி செய்துக்கலாங்க. ஒரு 5 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாங்க ரசம். ஒரு சூப்பரான ரசத்தை சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாங்க. இதுக்கு தேவையான பொருள் பாருங்கள். 1/4 கிலோ தக்காளிங்க, 3 தக்காளிங்க, 1/4 கிலோ தக்காளிங்க. இந்த மாதிரி 3 தக்காளி எடுத்து நான் கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். கொத்தமல்லி கருவேப்பிலை, பூண்டு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோங்க, தோலெல்லாம் உரிச்சிட்டு. புளி கொஞ்சமாக ஊற வச்சுருக்கோம். உப்பு, மஞ்சத்தூளுங்க, ரசப்பொடி, இவ்வளோதாங்க இதுக்கு தேவையானது. பாருங்க, தக்காளியெல்லாம் எடுத்து மிக்சியில் போட்டுக்கலாங்க. சட்டுன்னு 2 நிமிஷத்துக்குள்ளார நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டோம்னா, ரசம் செய்து தாளித்து கொதித்து இறக்கி வைக்கிறதுக்குள்ளார ஒரு 5 நிமிஷத்தில் எல்லாமே ரெடி ஆயிருங்க. நம்ம ஒரு சூப்பரான ரசத்தை சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாங்க. புளி பாருங்கள், கொஞ்சமாக எடுத்துருக்காங்க, கழுவிட்டு ஊற வச்சு வச்சுருக்காங்க. நான் ஊற வச்சாதாங்க அது மிக்சியில் நல்லா மசியும் புளி, அதனால் நான் ஊற வச்சு வச்சுக்கிட்டேன். பாருங்கள், மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டேங்க. இது வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாங்க. எந்த பாத்திரத்தில் நம்ம ரசம் வைக்க போகிறோமோ அதிலே போட்டுக்கலாங்க. அதில் பாருங்கள், தக்காளி 1-2 மசியாக வந்திருக்கு, அதை எடுத்து போட்டு நம்ம மறுபடியும் அரைச்சிடலாம். பாருங்கள், எடுத்து போட்டுக்கிட்டேன் தக்காளி, அந்த புளி மசி, அதெல்லாம் எடுத்து போட்டு மறுபடியும் தண்ணி ஊற்றி நம்ம மறுபடியும் கொஞ்சம் அரைச்சிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், அரைச்சிட்டேன், எல்லாத்தையும் வடிகட்டிடுறேங்க. இந்த மாதிரி நீங்கள் ரசம் செய்து பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா உமாஸ் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்குங்க. அந்த வேஸ்ட்லாம் வடிகட்டி எடுத்துடலாங்க. பாருங்கள், தக்காளி பார்க்குறதுக்கே தக்காளி ரசம் எவ்வளோ கலராக இருக்குது. தண்ணிங்க நான் கரெக்டாக வந்து 1/2 லிட்டர் தண்ணி எடுத்து வச்சுருக்காங்க. கொஞ்சம் ஊற்றிக்கிட்டேன், மறுபடியும் வேணுன்ற அளவு ஊற்றிக்கலாங்க. உப்பு, மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். வாயில் போட்டு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கணுங்க. கொஞ்சமாக ரசம், புளிப்பு ஜாஸ்தியாக இருந்தால் தண்ணி ஊற்றிக்கலாம், இல்லை இன் சரியாக போச்சுன்னா விட்டுறலாங்க. நான் ரசப்பொடி பாருங்கள், வீட்லேயே அரைச்ச ரசப்பொடிங்க. ஏற்கனவே நம்ம ரெசிபியில் இது ரசப்பொடி போட்டிருக்காங்க. நீங்கள் அந்த ரசப்பொடி வேணுன்னாக்கா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேங்க, அதனோட லிங்க்கு. நீங்கள் வேணால் போய் பார்த்துக்கோங்க. பெருங்காயங்க, கட்டி பெருங்காயம் நான் தூள் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் போட்டுக்கிட்டேங்க. உப்புத்தூள், மஞ்சத்தூள், ரசப்பொடி, பெருங்காயத்தூள், அவ்வளோதாங்க. பூண்டு பாருங்கள், உரித்து வச்சுருக்கேன். ஒரு 7-8 பல் பூண்டு உரித்து வச்சுருக்கேன். அதை நல்லா ஒரு கல் வச்சு இந்த மாதிரி நசுக்கிக்கலாங்க. நம்ம ரசம் ஸ்டவ்வில் வைக்கலைங்க, எல்லாமே நம்ம கீழே வச்சு தான் ரெடி பண்ணுறோம். நீங்கள் செய்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. ரசம் வந்து ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிருங்க இந்த மாதிரி செய்தோம்னாக்க. கொத்தமல்லியிலையும் நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம். கருவேப்பிலை வேணாலும் இதுலேயே அப்படியே போட்டுக்கலாம். நான் அதுலேயே கொஞ்சமாக கருவேப்பிலை வச்சுருக்கேன், நிறைய கொத்தமல்லி வச்சுருக்கேன், போட்டுறேன். பாருங்கள், களை கூட்டாச்சு. நம்ம வாயில் போட்டு டேஸ்ட் பண்ணால் கொஞ்சம் புளிப்பு ஜாஸ்தியாக இருக்குங்க. நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். நம்ம புளிப்பு தகுந்த மாதிரி தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி ஊற்றிக்கலாங்க. மொத்தமாக நான் 1/2 லிட்டர் தண்ணி முழுசாக ஊற்றிட்டேங்க. தக்காளி ஜூஸ் இல்லாமல் தண்ணி 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்காங்க, எனக்கு சரியாக போச்சு. நல்லா தக்காளி டேஸ்ட்டு ரொம்ப நல்லா சூப்பராக வந்துருச்சுங்க. புளி கம்மியாக போட்டிருக்கோம், அந்த தக்காளி பழத்தோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லா தெரியுங்க. இந்த மாதிரி வச்சிங்கனாக்க நம்ம தாளிச்சிக்கலாங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன், ஒரு தாளிக்கிற கரண்டியில் நல்லெண்ணெய் ஊற்றி வச்சுருக்காங்க. கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம். இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸையும் தெரியப்படுத்துங்க. கடுகு போட்டு நம்ம தாளிச்சிக்கலாங்க. தாளிச்சாச்சு, கடுகு நல்லா பொரிஞ்சோன்னு எடுத்து ரசத்தில் கொட்டிடலாம். பாருங்கள், எவ்வளோ சீக்கிரம் ரசம் வந்து டக்குன்னு ரெடி பண்ணிட்டோங்க. கலர் பாருங்கள், ரொம்ப நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. ரசம் பார்க்குறதுக்கே ரொம்ப ரெட் கலராக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குங்க. தேங்க்யூ.